सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देऽहं गणनायकं वेल्वेल् मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் வணங்கும். இது ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ராட் மகேஷையர். நிறைய பேர் இந்த நரசிம்மருடைய படம், அந்த நரசிம்மருடைய படம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வச்சு அதை வாங்கி அதுக்கு புக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியை தருது. மேலும் இந்த நரசிம்மர் வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குபேரர், யானைக்கன் படம், சங்கு தீபம், அது மாதிரி காசி பைரவருடைய கயிறு, இதெல்லாம் நமக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் நம்ம வச்சுருக்கோம். இது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா 739-739-4829. சார், என்னோடய லைஃப்பில் வந்து ஜாதகம் நிறையா முறை பார்க்குறேன். பார்த்தாலும் எனக்கு நட்சத்திரம் சரியாக இருக்கிறது கிடையாது. என்னால் ஒரு டிசிஷன் கரெக்டாக எடுக்க முடியாது கிடையாது. நிறையா லைஃப்பில் முயற்சி பண்ணியும் தடங்கள் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, பிரசன்னம் பார்க்குறது தான் ரொம்ப விசேஷம். பிரசன்னத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. கேரளாலேருந்து நம்பூதி ஆன்லைன் மூலமாக, வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக உங்களுக்கு பிரசன்னத்தின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான அத்தனை பதில்களும் சோழி பிரசனம் பார்த்து அதற்கு ஒரு துல்லியமான பதில்களை கொடுக்குறாங்க. அதற்கு நீங்கள் தெரிந்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேம் 739-739-4829-9790-99-1004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கு உண்டான நாள், நட்சத்திரம், பஞ்சாங்க குறிப்புகள், இன்றைக்கு உண்டான ராசி பலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோங்க. 31/10/2022 சுபக்ரத வருடம், ஐப்பசி மாதம் 14 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம், காலை 8:47 வரை பின்பு உத்திராடம். இன்றைய திதி சப்தமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 6:15-7:15 வரை. ராகு காலம் காலை 7:30-9:00 வரை. யமகண்டம் காலை 10:30-12:00 வரை. இன்றைக்கி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம், உலக சேமிப்பு தினம். இந்த தினத்தில் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைஃப்பில் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் சார், இடம் வாங்கினேன் சார், வீடு வாங்கினேன் சார், இப்படி சேமிப்புக்கு உண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்திரா காந்தி அம்மையாருடைய நினைவு தினம் இன்றைய நாள். இன்றைய நாளில் பார்த்துட்டிங்கன்னா, நேற்று வரைக்கும் நம்ம வந்து சஷ்டி முடிஞ்சு நிறைய கோயிலில் திருக்கல்யாணங்கள்லாம் இருந்துகிட்டு நம்ம பார்க்க முடியும். திருக்கல்யாணங்களில் நிறைய பேர் இந்த சரடு எல்லாம் கட்டுவாங்க. அதே போன்று திருக்கல்யாணத்தில் இந்த கல்யாணம் வந்து சுவாமிக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுக்குறது, சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுக்குறது, அந்த ஹோமங்கள் நிகழ்வு பண்ணுறது. சில ஆலயங்களில் நேற்று சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதே திருக்கல்யாண உற்சவங்கள் இருக்கும். சில கோயில்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருந்து வழிபட்ட வாளுக்கு ரொம்ப அற்புதமான தினம் இன்றைக்கி. சோமவாரம் திங்கக்கிழமை, சிவபெருமானுக்கு ரொம்ப உரிய நாள். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சொல்லி சிவபெருமானுடைய சிவபுராணம் நித்தியமாக பாராயணம் பண்ணுறவா, அதுலேயும் திங்கக்கிழமை பாராயணம் பண்ணும்போது அது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவது, பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் அபிஷேகங்கள் செய்வது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு பூஜை, அதாவது விஸ்வரூப தரிசன பூஜையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பள்ளியற பூஜை, இந்த ரெண்டு பூஜையும். எப்போது ஒருத்தர் வந்து திங்கக்கிழமை நாள் ரொம்ப ஸ்ரத்தையாக விரதம் இருந்து பார்க்குறாலோ அவளுக்கு ரொம்ப விசேஷமான பலன். அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நேரடி வகுப்பு, பயிற்சி வகுப்பு, இந்த நேரடி பயிற்சி வகுப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் என்னென்ன இருக்கும் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தகவலில் இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான விஷயம், ஸ்ரீயந்திரம் கிளாஸில் வந்து எப்படி ஸ்ரீயந்திரம் கிளாஸ் வந்து நமக்கு வந்து உபயோகப்படுது, ஸ்ரீயந்திரம் அப்படிங்கிறது எப்படி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது, நம்ம லைஃப்பில் பெரிய முன்னேற்றத்தை தர்றதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கணும், இதெல்லாம் நம்ம வந்து இந்த அறிமுக வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நிறையா நபர்கள் ஜோதிட சம்பந்தமான சில கேள்வி பதில்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஜோதிடம் நம்மளுடைய லைஃப்பில் எப்படி வந்து வேலை செய்யுது, ஜோதிடம் நம்மளுக்கு தசாபுத்தியாக எப்படி வேலை செய்யுது, பிரசன்னமாக எப்படி வேலை செய்யுது, கிரகங்களாக எப்படி வேலை செய்யுது, இப்படிங்கிற ஒரு பார்வைகள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த அறிமுக வகுப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் நடக்குது. இந்த சென்னையில் இந்த மாதம் நடக்கிறது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர், ஆண் பெண் இருபாலினரும் கலந்து கொள்ளலாம். ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, மற்றபடி வர்றது அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதெல்லாம் அந்த அறிமுக வகுப்பெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், அதற்கு அடுத்த நாள் இப்போ சனிக்கிழமை இது நடக்கிறதுனா, ஞாயிற்றுக்கிழமை வந்து பயிற்சி, அந்த பயிற்சி நாள் காலையிலேருந்து சாயந்தரத்துக்கு ஸ்ரீயந்திரம் பயிற்சி நாள் நடக்கும். ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க ஃபஸ்ட்டே வந்து சனி ஞாயிறு இருக்கிற மாதிரி நீங்கள் வரணும். அது எப்போ டேட்டு என்ன விஷயங்கிறது நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு 739-739-4829-க்கு 9790-99-1004 இதற்கு ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். அதனால்
இதுக்கு ஏதாவது தேவை இருக்கா அப்படினு கேட்டிங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது அவங்க வந்து நோட் புக் எல்லாமே அங்கேயே கொடுத்துருவோம் நாம சோ இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரத்யேகமாக நேரடி பயிற்சி வகுப்பாக நடக்கிறது சோ இதுல நீங்க கலந்து கொள்ளணும்ங்கறவங்க இந்த நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு முன்பதிவுங்கிறது ரொம்ப அவசியமானது இந்த பயிற்சி வகுப்பு உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இரண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்துட்டீங்க அப்படி சொன்னா ஒரு பெருமையான சந்தோஷமான நிறைய விஷயத்தை கத்து கொடுக்க கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இந்த பயிற்சி வகுப்பு கண்டிப்பா இருக்கும் அதுல சந்தேகமே கிடையாது லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான நாள் தான் இந்த நாளை நீங்க குறிப்பிட்டு கொள்ளலாம் அதற்கு முன்னாடி அறிமுகப்படுத்தும் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆனந்தத்தையும் கொடுக்கும் நிறைய நபர்கள் நிறைய யுக்திகள் சொல்லி கொடுக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து வருவாங்க பிரபல்யமான ஜோதிடர்கள் கூட பங்கேற்க கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருந்துட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒரு காரியத்தை சுலபமாக அடையிறது ஒரு காரியத்தில் சிரமப்பட்டு அந்த காரியத்தை அடையிறது இந்த மாதிரி ரெண்டு விதமாக உங்கள் லைஃப்பில் பிரிச்சுக்கொள்ளணும் அப்படின்னா சுலபமாக அடைஞ்ச காலங்கள் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிரமங்கள் இருந்துட்டுருக்கிறத பார்க்க முடியும் அப்போது அந்த சிரமங்களை தாண்டி அடையும்போது அதில் பெரிய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் கண்டிப்பாக போகும் கவலையப்பட வேண்டும் நாலு பேர் நம்ம சொல்கிறத கேட்குறா வீட்டில் என்ன நம்ம சொல்கிறத கேட்கலையே அப்படிங்கிற வருத்தங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் பேப்பர் சம்மந்தமான பிஸ்னஸ் அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏரோஸ்ட்ரா இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் வெளிநாட்டில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தான் மேஷராசி அன்பர்களே ரிஷபராசி நேயர்களே நிறைய சிக்கல்கள் லைஃப்பில் சந்தித்து அதுலேருந்து மீண்டு வரும்பொழுது அப்பாப்பா இறைவன் என்னை காப்பாற்றி விட்டாடுறாப்பா அப்படின்னு சந்தோஷப்படுவார் அதே மாதிரி இன்றைய தினத்தில் நாலஞ்சு நாளாக இருந்த ப்ரெஷர் தீர்ந்தது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பேசும்போது பயமாக இருந்துட்டுருக்குங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும் நிறைய முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் நிறைய கவனமாக சில காரியங்களை எடுத்து பண்ணணும் யதார்த்தமாக இருக்கப்படாது பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மறதி சில நேரங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் இங்கே தான் வாட்சு வச்சேன் இங்கே தான் வாட்சு வச்சேன்னு வேறு எங்கே இருக்காது நீங்கள் வச்ச இடத்துலேயே இருக்கும் ஆனால் வேறு இடத்துல இங்கே தான் வச்சேன்னு யோசிப்பேன் கையில் வரும்போது கட்டின்னு வந்தேனா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் வரவா இல்லையே நீங்கள் கையில் வரும்போது இருந்து தான் எனக்கு தெரியலையே இப்படி பழைய விஷயங்கள் உங்களை சில குழப்பமாகவே இருந்துட்டுருக்கும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியம் இல்லாத காரியத்தை நடந்ததாகவும் நடந்த காரியத்தை இல்லாததாகவும் நினைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இந்த புஸ்தகம் நான் தான் பார்த்தேன் இங்கே தான் கண்ணு முன்னாடி பார்த்தேன்னு வா வேறு எங்கேயும் இருக்காது அது 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் நம்மளுடைய அம்மா வீட்லேயோ தங்கா வீட்லேயோ வச்சுருப்பாள் கூட பேசுகிறவா நல்ல பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு கடைசியில் அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு இல்லையா இன்றைக்கி ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த அனுபவம் யதார்த்தமாக இருக்கும் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே பக்திமயமான தினம் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் போதும் எந்த காரியத்தையும் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் பிரகலாதன் வந்து அப்பா வந்து கேட்குறார் நீ வந்து சொல்கிறத கேளு அரிநாமம் சொல்லாத ஏன் இப்படி சொல்கிற எனக்கு பிள்ளையாக பிறந்துட்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேங்கிறார் பிரகலாதன் சொல்கிறார் எல்லா இடத்துலையும் ஹரி நிறைந்திருக்காரேப்பாங்கிறார் எல்லா இடத்துலையுமா இங்கே இருக்காரா இங்கே இருக்காரான்னு பல தூண்களை உடைக்கிறார் பிரதான தூண் உடைக்கும்போது நரசிங்கிறதுலேருந்து வர்றார் எல்லா இடங்களையும் தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பார்னு எல்லா இடங்களையும் காமிச்சு கொடுக்குறாரு அது மாதிரி நீ நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு பலம் இல்லை ஆனால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் அது உங்களுக்கு தெரியவே தெரியாது அது ஒன்றுமே தெரியாது அப்படி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு மிதுன ராசி என்பவர்களுக்கு பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படி மீறி பிரயாணம் இருக்கிறது சில பேர் பிரயாணம் தான் லைஃப் சேல்ஸில் தான் இருக்கேன் சார் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறேன் என்ன சார் பண்ணுறது அப்படி இருக்கும்போது கார்த்தால் பிள்ளையார வேண்டின்னு ஒரு தேங்காய் உடச்சுண்டு சில காரியங்களை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் பொண்ணு பார்க்குற இடத்துல திருமணம் பார்க்குற இடத்துல பையன் பார்க்குற இடத்துல ஜாதகத்தை கொடுத்தாச்சு இந்த ராசிக்கு ராசி பொறுத்திருக்கா நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பொறுத்திருக்கா ஜாதக கட்டத்துக்கு கட்ட பொருத்தம் இருக்கா தசாபுக்திக்கு தசாபுக்தி பொருத்தம் இருக்கா தோஷத்துக்கு தோஷ பொருத்தம் இருக்கா இப்படி பார்த்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிடுவாங்க கடகராசி என்பர்களே சிம்ம ராசி நேயர்களே ஒரு காரியத்தில் ஒரு நிம்மதி இருக்கணும் பாடா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி
சொந்த பந்தங்கள் பேசுவா பழகுவா நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது அங்கே நடக்காது. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நடக்கும்பொழுது அது காம்ப்ரமைஸ் ஆயிடுவே சந்தோஷப்படுவே. லாங்குவேஜ் ஸ்கில் கற்றுக்கணும், நிறையா கற்றுக்கணும், பேசுகிறோம் நிறையா விஷயங்களை மாற்றங்கள் உருவாகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். வெளியில் கிடையாது, நம்மளுடைய இடங்களில் நம்ம ஆட்கள்கிட்ட மாற்றங்களை நிகழ்த்தணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும். சிம்மராசி நண்பர்களே, கம்பெனி வச்சுருக்கோம், நகைக்கடை வச்சுருக்கோம், ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ஃபவுண்ட்ரி வச்சுருக்கோங்க. அதே சமயத்தில் உணவு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கியமான விஷயங்களில் இன்றைக்கி எடுத்து பேசுவீங்க, உங்களுக்கு உங்களுடைய ஐடியாலஜியெல்லாம் கரெக்டாக அது செயல்படுத்தக்கூடிய நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, சில நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்த காரியம் நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள். காலையில் என்னமோ தெரியல, கை கால்லாம் ஒரே வழி, முதுகு சம்பந்தமானது என்னமோ தெரியல, கொஞ்சம் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தோன்றது. தாராளமாக எடுக்கலாம். நிறைய விஷயங்களில் நீங்கள் உழைச்சி 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 ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுல தப்பே கிடையாது, ரெஸ்ட் எடுத்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணுங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம். துளாராசி நேர்களை, ஆதிக்கம் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு இதை ஜெயிச்சே ஆகணும், நான் இதில் வந்து சக்ஸஸ் பண்ணியே ஆகணுங்கிற எண்ணங்கள். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், நீட்டுக்கு எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், வெளிநாடு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு எனக்கு இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நினைத்ததை சின்ன வயசில் நடத்திடுவேன், ஆனால் இப்போ நிறைய தடங்கல்கள் இருந்திருக்கு அர்த்தாஷ்டம சனினால். மற்றபடி எந்த பயமும் கிடையாது. 11ஆம் இடத்திற்குண்டான சூரிய பகவான் உங்கள் ராசியில் உட்காந்துன்னு இருக்கார் இப்போது, ஆனால் பலம் இல்லாத சூரியனாக இருக்கார். அதனால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் நல்லா வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நினச்ச காரியத்தை நடத்துறதுக்கு ஒரு 70% நீங்கள் முயற்சி பண்ணுவீர்கள், 30% தடங்கள் ஆகும். அதுக்கு சூரிய பகவானுடைய வேண்டுதல் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கண் சம்பந்தமான உபாதை, தந்தையாருக்கு ஆரோக்கிய உபாதைகள் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கேட்பீங்க. இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்கு உண்டான முயற்சி, கணவன் மடையை கிடையே சில மூணாவது மனுஷாக பேசி அவாளுக்காக நீங்கள் பிரச்சனை சின்ன சின்ன சண்டைகளுக்கு அதை பெருசாக எடுத்துக்காங்க, தாத்தம் ஓடுங்க, நல்ல பலன்கள் நடக்கும் துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்கள், நல்ல நாள், நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். சில நேரங்கள் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும்போது சந்தோஷமாக இருந்துட்டுருக்கோம்ப்பா, எனக்கு பண வரம் வந்துடுது, தரு நாள் நான் எதிர்பார்த்த விஷயங்களை விட எனக்கு சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சாமியான கடை வச்சுட்டுருக்கிறோம், நகைக்கடை வச்சுட்டுருக்கிறவங்க, டைல் சம்மந்தமாக விற்பனை பண்ணி, மார்பிள் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, குவாரி வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டுருக்க, கிளினிக் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சில முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்திலிருந்து. வெற்றிக ராசி அன்பர்களுக்கு யதார்த்தமாக சில விஷயங்களை எடுத்து செய்வதில் உங்களுக்கு அது காரிய சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வெற்றிகள் தேடி வரும் இன்றைய தினம். தனுராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தும் பொழுது நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினத்தில் தற்செயலாக சில விஷயங்கள் எடுத்து பண்ணிவிடும், அது பெரிய பிரபல்யமாகும். யூடியூபராக இருந்துருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்க, புதிய வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிறவங்க, நிறையா விஷயத்தை பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைக்கி. பிரயாணத்தை ரொம்ப அவசியம்னா போல என்ன வேண்டியதில்லை, அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, நிறையா தான தர்மங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரும் தனுராசினர்கள். மகர ராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஒரு சில காரியங்கள்லாம் ஏற்றுக்கொள்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்னும் இப்படி பேசுகிற இப்படி பேசுகிறா, நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது நம்ம எடுத்து வருத்தத்தை சொல்லும்பொழுது அந்த வருத்தத்துக்கு ஏற்ற சால்வு கொடுக்கணும், இல்லைன்னா ஆதங்கத்தை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்துட்டு ஓ அப்படியான்றதை கேட்கணும். ஆனால் தப்பை நம்ம பேர்லேயே சொல்லும் பொழுது, நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம பேர்லேயே தப்பை சொல்கிறாளே என்ன இது, அப்போ இவ்வளோ பண்ணியிருக்கேன் இதற்கெல்லாம் மற்ற வாளுக்கும் வாளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியலையே என்னது அப்படிங்கிற மாதிரி சில சொந்த பந்தங்களை பற்றி சிந்திப்பீங்க. இதுதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னார்ட்டிருக்குங்க, யோசிப்பில் சரி எல்லா தந்ததுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்திலையும் செயல்படுத்துவேன். தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு நல்லது கெட்டது பொறுத்தளவுக்கு இந்த தினத்தில் சந்தோஷ துக்கம் மாறி மாறி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம்.
கும்பராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் யதார்த்தமாக யோசிப்பேல் பேசுவேல் சிரிப்பேல் அதே சமயத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கும் சில பேர் திருஷ்டி பட்டாப்பில் சில விஷயங்களை டப்புன்னு ஆப்போசிட்டாக பேச காதலையே வாங்காது பாசிட்டிவாக பேசுகிற வாட்டருங்க நெகட்டிவாக பேசுகிற வாட்டை பக்கத்திலே கேட்காதீங்க மறைமுகமாக அதே சமயத்தில் ஒரு காரியத்தை நோக்கி நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் பார்த்துக்கலாம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும் தைரியம் துணிச்சல் வெற்றி உங்களுக்குள்ளே தேடி வரும் கூடி வரும் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டாம் கல்யாணம் பண்ண வச்சுருக்கோம் சமையல் கலைஞராக இருந்துருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கு பேக்கரி ஃபுட் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அனுகூல்யம் தேடி வரும் வெற்றி உண்டு மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் பணத்தினால விஷயங்களில் ஏமாற வேண்டாம் கவனம் தேவை மீனராசி அன்பர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு அற்புதமான உதவிகள் பண்ணுவேன் இது நடக்கலை அது முடியல அந்த வார்த்தைகளே காதில் கேட்க மாட்டேன் நடக்கும் முடியும் சக்ஸஸ் இதை மட்டும் காதில் கேட்கக்கூடிய அற்புதமான நாள் கேஸ் கம்பெனி வச்சுருக்கோம் அதே சமயத்தில் ஃபியூயல் பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம் அதே போன்று பார்த்துட்டேன்னா நகை சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்மந்தமான வியாபாரம் கட்டிட கலைஞராக இருந்துருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க இசையமைப்பாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க கொரியோகிராஃப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் துணி கார்மெண்ட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சிறு குறு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக மீனராசி என்பர்களுக்கு புதிய தொழில் பற்றிய சிந்தனை பெரிய நபர்களுடைய பேச்சு மன ஆறுதலையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஒரு காரியத்தை கச்சிதமாக வெற்றிகரமாக முடிச்சிருவேல் அதில் ஒரு ஆனந்தம் கூடி வரும் இன்றைய தினம் மீனராசி என்பர்களுக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான குடும்ப ஒற்றுமைக்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கி எப்போவுமே நம்ம கோயில் பரிகாரம் சொல்ல மாட்டோம் பட் கோயில் பரிகாரமாக சொல்கிறோம் ஒருவேளை நான் கோயில் பக்கத்தில் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன்னா வீட்டில் நீங்கள் இந்த பிராயசித்தம் பண்ணிக்கலாம் கார்த்தால் விஸ்வரூப தரிசனம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் விஸ்வரூப தரிசனம்னா காலையில் ஒரு 5-5:30 சில கோயில் 4:30 திறப்பா அந்த நேரத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணேன் இப்போ கோயில் பற்றி நான் சொல்ல போகிறேன் அந்த நேரத்தில் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் கார்த்தால் அந்த சுவாமியை பண்ணும்போது பக்கத்துலேயே கோசாலை இருந்தது எப்போவுமே பல கோயில்களில் பசு பூஜை கஜ பூஜை பண்ணி தான் கோயில் திறப்பான் கோசாலை இருந்ததுன்னா கோசாலைக்கு போய் அகத்திக்கீரை கொடுத்து கோசாலையில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் நம்பர் 1 அடுத்தது பள்ளியறை பூஜை இரவு வந்து சுவாமிக்கு வந்து கோயில்களில் நடக்கக்கூட அந்த கோயில் சாத்திரத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பூஜையில் பங்கேற்று அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ண நைவேத்தியம் பண்ண அந்த பால் சாப்பிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் குடும்ப ஒற்றுமைக்கு இது ரொம்ப நல்லது இப்போ வந்து கோயிலில் இருக்கும்போது நான் சொல்கிறேன் இதை வந்து ஒவ்வொரு சோமவாரம் திங்கக்கிழமை நீங்கள் செய்து வர்றது பொதுவாக பார்த்துட்டு அப்படின்னா 9 வாரம் குறையாமல் இந்த வழிபாட்டு முறைகளை செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் திங்கக்கிழமை நாள் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இப்போ சிவபெருமான் கோயிலையும் சரி மகாவிஷ்ணு கோயிலையும் சரி இது தொடர்ந்து நீங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும் வீட்டில் சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன் வீட்டில் இந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் 5:30, 4:30, 5:30 உங்களுக்கு சௌரியம் போல் 5:30 தாண்ட வேண்டாம் இந்த நேரத்தில் பார்த்துட்டேன்னா தீபம் ஏற்றி வழிபட்டு சுவாமியை அற்புதமாக தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம் பக்கத்தில் பசுமாட்டு கோசாலை இருந்தால் கோசாலைக்கு போகும் அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் சௌரியம் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண முடியும் அந்த பசுமாட்டையும் கன்றையும் மனசில் வேண்டிட்டு சுவாமியை மனதார வேண்டிக்கிறது விளக்கேற்றி வழிபடுறது ஒரு ஸ்லோகங்கள் படிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் கார்த்தால் அதே மாதிரி நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி பால் அதில் லேசாக சர்க்கரை போட்டு கொஞ்சம் பழத்தை போட்டு நைவேத்தியம் பண்ணி சாம்பிராணி தசாங்கம்னு சொல்லுவோம் அப்படி சாம்பிராணியை போட்டுவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் எவரொருவர் திருப்பள்ளி எழுச்சி இந்த பாடல்களை காதில் கேட்குறாலோ அவளுக்கு ரொம்ப விசேஷம் திருவருட்பாலில் வள்ளலார் பெருமானுடைய இதில் திருப்பள்ளி எழுச்சின்னு இருக்கும் அப்போது ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள்னால் அந்த இறைவனை அந்த காலை நேரத்தில் தொழிலும்போது முதல் தரிசனம் பண்ணக்கூடிய வேண்டுதல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் உலகமெல்லாம் அமைதியாக இருக்கும்போது எல்லா தொழில்களும் அமைதியாக இருக்கும்போது நம்ம மனசார வேண்டினோம்னா தொடங்கக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு வெற்றிகரமான தொழிலாக மாறும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது இன்றைக்கி நாம் பார்த்த இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு நன்றி நமஸ்காரங்கள்